துணை நடிகராக ஸ்டெண்ட் நடிகராக திரைப்படத்துறையில் நுழைந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் தயாரிப்பாளராக மாறியவர் இன்னும் சொல்லப்போனால் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு தயாரிப்பாளரின் படத்தில் அதிக படங்களை நடித்தார் என்று சொன்னால் அது இவருடைய படங்கள் தான் கிட்டத்தட்ட பதினாறு படங்களில் அவருடைய தயாரிப்பில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இரண்டு பேரும் அதிகமாக பிரபலமாகாத நேரத்தில் எம்ஜிஆரோடு அந்த ஸ்டெண்ட் நடிகர் செய்து கொண்ட ஒப்பந்தம் இருக்கிறதே ரெண்டு பேருக்கும் திறமை இருக்குது ரெண்டு பேரும் நிச்சயமாக ஒரு நாளில் ஜெயிப்போம் அப்படி ஒருவர் ஜெயித்தால் மறக்காமல் மற்றவரை கை தூக்கி விடுவது என்கிற ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார்கள் அந்த ஒப்பந்தத்தின்படி அவருக்கு வாழ்வளித்தார் எம்ஜிஆர் ரெண்டு பேர் உயர்ந்தார்கள் யார் அவர் தொடர்ந்து பார்ப்போம் சாலிவாகனன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு எடுக்கப்பட்டது கதாநாயகன் டி எஸ் பாலையா துணை நடிகர்கள் எம்ஜிஆர் அவர்களும் நடிகராக வந்தவர் சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் தான் எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட காயத்திற்கு மருந்து அவருக்கு ஊக்கப்படுத்தினார் சாண்டோ சின்னப்பா தேவர் நிச்சயமாக நாம் ரெண்டு பேரும் ஜெயிப்போம் உங்கள்கிட்ட திறமை இருக்கு என்று எம்ஜிஆரை ஊக்கப்படுத்தியவர் யார் என்று சொன்னால் சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் ஸ்டெண்டு நடிகராக திரைத்துறையில் நுழைந்து தன்னுடைய உழைப்பினால் தயாரிப்பாளராக எம்ஜிஆர் அவர்களால் மாறினார் சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் எப்படி மர்மயோகி என்கிற படம் அதில் வந்து எம்ஜிஆர் அவர்களும் சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்களும் ரொம்ப பிரபலமாகாத நாள் அது கோயம்புத்தூரில் படப்பிடிப்பு கோவையில் சின்னப்பா தேவருடைய ஊர் கோவை அப்படி படப்பிடிப்பு இடைவெளியின் போது கோவையில் உள்ள இருக்கக்கூடிய மருதமலைக்கு செல்லும்போது சொன்னாராம் சின்னப்பா தேவர் முருகா முருகான்னு தான் அழைப்பாரன் எல்லாரையும் இப்படி தான் அழைப்பார் முருகா நம்ம ரெண்டு பேருக்கும் நிச்சயமாக திரைத்துறையில் ஒரு எதிர்காலம் இருக்குது ரெண்டு பேரும் ஜெயிப்போம் ஒரே ஒரு ஒப்பந்தம் போட்டு போமான்னு கேட்டாராம் எம்ஜிஆர் சொல்லுங்கன்னாராம் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் முன்னுக்கு வரும்போது மறக்காமல் அடுத்தவங்களை கைதூக்கி விடணும் இந்த ஒப்பந்தத்தை நம்ம செஞ்சு போனாரா எம்ஜிஆர் அவர்கள் சரின்னாரா என்ன நினஞ்சு தெரியுமா அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக நடித்த படம் ராஜகுமாரி அந்த படத்தில் தன்னோடு நடித்த தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய சின்னப்பா தேவர் அவர்களுக்கும் வாதாடி அதில் ஒரு நடிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள் இப்படியோ போயிட்டு இருந்துச்சுங்க கடுமையான போராட்டங்கள் எம்ஜிஆருக்கு இருந்தது அவர் ஜெயித்தார் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரேக்கான படம் வேணும் அப்போ என்ன பண்ணாரா சின்னப்பா தேவர் சில தொழில்களில் நஷ்டம் ஏற்பட்டதை தொடர்ந்து தன்னுடைய தம்பியை வந்து எடிட்டிங் கற்றுக்கொண்டதுனால எம்ஜிஆர் லாய்ட்ஸ் சாலையில எம்ஜிஆர் வீட்டுக்கு போய் சொன்னாரன் முருகா நான் சினிமா எடுக்க போகிறேன் தயாரிக்க போகிறேன் நீங்கள் தான் அதுக்கு ஹீரோ இந்தாங்க பணம் அட்வான்ஸும் கொடுத்தாராம் அப்போ எம்ஜிஆர் யோசித்து இருப்பார் என்னென்னா சில தொழில்களில் நஷ்டம் மட்டுமல்ல தயாரிப்பு துறையில் மிகப்பெரிய நிறுவனங்களே திறமையாக செயல்பட இயலாத போது தயாரிப்பு துறையில் புதியவராக இருக்கக்கூடிய சின்னப்பா தேவர் படத்தில் எப்படி நடிப்பது என்றெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் யோசிக்கவில்லையா அந்த ஒப்பந்தம் ஞா வந்துச்சான் ஒத்தர் உயரும்போது மற்றவர் மறக்காமல் விட வேண்டும் என்கிற ஒப்பந்தத்தின் நட்பின் அன்பின் அடிப்படையில் நன்றியின் அடிப்படையில் எம்ஜிஆர் அவர்கள் அதையெல்லாம் பார்க்காமல் அவருக்கு ஒரு என்ன ஒரு மாற்றம் தேவைப்படுச்சு நல்ல திறமையான நிர்வாகத் திறமை உள்ள ஒரு தயாரிப்பாளர் படத்தில் நடிக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு தேவை இருந்தது அந்த தேவையின் அடிப்படையில் எதையுமே சொல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் அந்த அட்வான்ஸை பெற்றுக்கொண்டார் தேவர் ஃபிலிம்ஸின் சார்பில் எடுக்கப்பட்ட முதல் படத்தினுடைய ஹீரோ யாருன்னா எம்ஜிஆர் அவர்கள் அது தாய்க்கு பின் தாரம் படம் கிட்டத்தட்ட பதினாறு படங்கள் தாய்க்கு பின் தாரம் தொடங்கி நல்ல நேரம் வரை பதினாறு படங்களில் எம்ஜிஆர் அவர்கள் தேவர் ஃபிலிம்ஸுக்காக நடித்து கொடுத்தார் அதில் என்னென்னா எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தயாரிப்பாளர் தயாரித்த அதிக படங்களில் நடித்தது தேவர் ஃபிலிம்ஸுக்காக தாங்க அப்படி எம்ஜிஆருக்கும் சின்னப்பா தேவருக்கும் சாண்டோ சின்னப்பா தேவருக்கும் ஒரு ஆழமான நட்பு இருந்துச்சு நடுவில் சில வருத்தங்கள் வந்துச்சு தாய்க்கு பின் தாரம் படத்தில் படத்தை தெலுங்கில் டப்பிங் செய்தார் தேவரவர்கள் அந்த தெலுங்கு பட டப்பிங்கில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒருவரை கொண்டு டப்பிங் செய்ய சொன்னார் அதில் எம்ஜிஆருக்கு சில வருத்தம் இருந்துச்சு ஆனாலும் அவர்களிடையே உள்ள நட்பு மாறாமல் அப்படியே இருந்தது எம்ஜிஆருக்கும் தேவருக்கு உள்ள நட்பினுடைய ஆழத்தை சில நிகழ்வுகள் மூலம் தெரிஞ்சுக்கலாங்க திமுகவில் இருந்தார் தன்னை வந்து நாத்திகராக காட்டிக்கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் தேவர் அவர்களின் அன்பு அழைப்பின் பேரில் தேவரவர்கள் என்ன செய்தார் மருதமலையில் அந்த முருகன் கோவிலுக்கு மின்வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த மின்வசதியை தொடங்கி வைக்க எம்ஜிஆர் அவர்களை அழைத்தார் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் வருவாரா வரமாட்டாரா என்கிற எண்ணம் பிறருக்கு இருந்தது எம்ஜிஆர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் என்ன பேசினார் தெரியுமா எங்கள் கட்சி கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கட்சி அல்ல ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று சொல்லக்கூடிய கட்சி என்று அந்த இடத்த அது ஒன்றும் தப்பில்லை என்று நண்பருக்காக வருகிறேன் என்று அந்த மின்வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார் எம்ஜிஆர் அவர்களுக்கு தேவர் எவ்வளோ முக்கியமானவர்னு சொன்னால் ஒரு நிகழ்வுங்க எம்ஜிஆருக்கும் ஜானகி அம்மையாருக்கும் திருமணம் நடந்த போது சாட்சி கையெழுத்து போட்டது சின்னப்பா தேவர் எம்ஜிஆருக்கும் தேவருக்கும் உள்ள நட்பு எதுவரை நீடித்தது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்களால் எம்ஜிஆர் சுடப்பட்டார் தொண்டையில் குண்டு பாஞ்சிச்சு வெளியே வந்தது எம்ஜிஆருடைய திரையுலக பிரவேசம் அவ்வளோதான் எம்ஜிஆருடைய சினிமா வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய நட்பின் அருமையை தேவர் அவர்கள் உணர்த்தினார் மருத்துவமனையில் போய் பார்த்தார் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து விட்டு இந்தாங்க அடுத்த படத்துக்கான அட்வான்ஸ் என்று எம்ஜிஆர் அவர்களிடம் கொடுத்தாராம் அப்போ என்னச்சாங்களே பக்கத்தில் உள்ளவங்களாம் எம்ஜிஆர் திருப்பி சினிமா நடிப்பாரா அவரால் இனிமே தொண்டையில் குண்டு பாய்ந்ததனால் பேச முடியுமா என்று அடுத்தவர்கள் தயங்கியபோது போது தேவரவர்கள் சொன்னாராம் பரவாயில்ல இந்த பணத்தை அட்வான்ஸாக வச்சுப்போம் நான் இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் தாய்க்கு பின் தாரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்ததே காரணம் அப்படியே இல்லைனாலும் அந்த பணத்தை அப்படியே இருக்கட்டும் என்று நட்பின் அருமையை உணர்த்தினார் தேவரவர்கள் அந்த அப்படி எடுக்கப்பட்ட படம் எம்ஜிஆர் குண்டடி பட்டதற்கு பிறகு எடுக்கப்பட்ட தேவரின் படம் எது மிகப்பெரிய மிகப்பெரிய பெற்ற விவசாயி படம் கடைசி வரை அவர்களுடைய நட்பு நீடித்தது அந்த நட்பை கடைசி வரை எம்ஜிஆர் அவர்கள் கடைபிடித்தார் அவர்கள் கோயம்புத்தூரில் இறந்தபோது எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் என்ன செய்தார் தெரியுமா தன்னுடைய நண்பரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக ஒரு நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் இடுகாடு வரை நடந்தே சென்று தன்னுடைய நட்பின் ஆழத்தை வெளிப்படுத்தினார் எம்ஜிஆர் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் எவ்வளவோ இருந்தாலும் நட்பை அவர் மதித்தது என்பதையும் எம்ஜிஆருடைய வாழ்க்கை நமக்கு சொல்கிறது தொடர்ந்து மக்கள் திலகம் வென்ற கதையை பார்ப்போம் தொடர்ந்து சந்திப்போம் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வணக்கம்